புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஃதிகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஃதிகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தனிப்பெரும் இஷ்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சு அதிலையும் சிறந்த படைப்பாக மனிதர்கள் அல்லாஹ் படைச்சு அதிலையும் சிறந்தவர்களாக முஸ்லிம்கள் அல்லாஹ் தெரிவு செஞ்சு அதிலையும் ஒருபடி மேல முஃமின்கள் அல்லாஹ் தெரிவு செஞ்சு எங்கள் எல்லாரையும் அல்லாஹு தஆலா அவனுடைய அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களையும் மிகச்சிறந்த தூதர் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருத்தராக அல்லாஹ் எங்களை அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கிறான். சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 1445 சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மூணு நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் தான் ரபீஉல் அவ்வல் மாதம். முதலாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பு ரபீஉல் அவ்வல் மாதம். இரண்டாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை சுமந்து கொண்டு 53வது வயதுல பிறந்த ஊர் மக்காவை விட்டும் மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனத்துல் முனவராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றடைந்ததும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். மூணாவது நிகழ்வு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவிலிருந்து விடைபெற்று இலர் ரஃபீகில் ஆலா அல்லாஹ்வின் பக்கம் இந்த துன்யாவிலிருந்து விடைபெற்று மௌத்தாவி போன நிகழ்வும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் நடந்த முக்கியமான மூன்று நிகழ்வுகள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லாஹு தஆலா ஏந்த உங்கட அல்லது ஏனைய மனிதர்களுடைய பிறப்பை போல அல்லாஹ் சாதாரண ஒரு பிறப்பாக அல்லாஹ் ஆக்கல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லாஹு தஆலாவால பல வருடங்களுக்கு முன்னால அல்லாஹுவால் இறக்கப்பட்ட முன்னைய வேதங்கள்ல இப்படி ஒரு தூதர் பிறக்க இருக்கிறாரு என்று முன்னால் உள்ள வேதங்கள்ல முன் அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன் அறிவிப்பு செய்யப்பட்டவர், பிறப்பாறு நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பிறப்பெல்லாம் எப்படி வச்சானண்டா, முழு உலகத்தையும் அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னால தாய் ஆமினாவுடைய கற்பத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னால அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் கஅபத்துல்லாஹை நோக்கி, அந்த மக்காவை நோக்கி, அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தை நோக்கி அல்லாஹு தஆலா முழு உலக மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்தான். இங்கிருந்து மற்றுமோர் அதிசயம், இங்கிருந்து ஒரு இறை தூதர் பிறக்க போறாரு என்ற செய்தியினுடைய முன் அறிவிப்பாக கூட இருக்கலாம். முழு வேர்ல்டும் திரும்பி பார்த்துச்சது காபாவை. அன்றைய தினம் முழு உலகத்திலையும் பேசு பொருள் காபா. காரணம், அபுரஹாவுடைய யானை படைய அல்லாஹு தஆலா அபாபில் என்ற அந்த சின்னஞ்சிறு பறவைகளை கொண்டு அல்லாஹு தஆலா அழிச்சு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னால முழு உலகத்தையும் அல்லாஹ் திரும்பி பார்க்க வச்சான். முழு உலகமும் பார்த்துச்சது காபாவை. அங்கிருந்துதான் அந்த நிகழ்வு நடந்து 50 நாட்களுக்கு பின்னால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் ஆமினா பிரசவிக்கிறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அது சாதாரண மனிதனுடைய பிறப்பை போல இல்ல, தாய் ஆமினாவுடைய உடம்புல இருந்து
ஒரு பேரொளிய அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துறான். அந்த ஒளியில ஷாம் நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் விளங்குது. ஷாம் என்று சொல்றது அன்றைய வல்லரசு. அன்றைய வல்லரசினுடைய கோட்டைகள் எல்லாம் சாய் ஆமினாவுடைய உடம்புல இருந்து வெளியாவின பேரொளியில அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றி இருந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் அப்படி இடிஞ்சு உழுவுது. மஜூசிகள் பல வருஷக்கணக்காக பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவங்க மூட்டி வணங்கி வந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த நெருப்பு குண்டம் அப்படியே அணைஞ்சு போகுது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முழு உலகத்திலையும் ஒரு அதிர்வு ஏற்படுத்துறான். சத்தியம் வருவது, அல்லாஹுவினுடைய இறுதி தூதர் பிறந்திருக்கிறாரு. இன்னும் 40 வருடங்களுக்கு பின்னால இவர்தான் ரசூலுல்லாஹ் காத்தமுன் நபியின் இறுதி இறை தூதராக வரப்போறவர். அவருடைய பிறப்பிலேயே அல்லாஹு தஆலா உலகத்தை ஆட்டம் காண வச்சான். கிஸ்ராவுடைய மாளிகை 14 மாடங்கள் அதிர்ந்து உடஞ்சு கீழே விழுவது. சாதாரண மனிதருடைய பிறப்பு போல அல்ல, அல்லாஹு தஆலா முழு உலகத்திலையும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கிறாங்க, அல்லாஹுடைய கடைசி தூதர் பிறக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு அதிர்வை ஏற்படுத்துறான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய வெற்றியாளர்கள் சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை பரட்டினா அவங்களோட வாழ்க்கை சரித்திரம் தொடங்கும் அவங்க சாவிச்ச வயசிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஸ்டரி பிறப்புக்கு முன்னிருந்தே, அவங்களோட பிறப்புல இருந்தே அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஸ்டரி அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஆமினா பிரசவிக்கிறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில பிறக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் கஅபாவுக்கு கொண்டு போயிட்டு முஹம்மது என்று பெயர் சூட்டுறாரு. ஆச்சரியம் என்ன வேண்டா, அதுவரைக்கும் முஹம்மத் என்ற பெயர் உலகத்தில யாருக்கும் சூட்டப்பட்டில்லை என்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. முதன் முதலாக முஹம்மத் என்ற பெயர் வைக்கப்பட்டது எங்கட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான். நல்ல விதத்தில் வளர்ந்து 40 வயசு வரும் வரைக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில யாரோடையும் எந்த தகராறும் கிடையாது, யாரும் இவங்களோட எந்த பிரச்சனையும் கிடையாது. முழுமக்காவும் தலைக்கு மேல தூக்கி வச்சாங்க. இவர் யாரு? இவர் அல் அமீன். இவர் யாரு? இவர் தான் அஸ்ஸாதிக். முழுமக்காவும் தலைக்கு மேல தூக்கி வச்சு முஹம்மத போல யாரும் புள்ள வளர்க்கிறதா இருந்தா இந்த முஹம்மத் போல வளர்த்து கொள்ளுங்க என்று முழுமக்காவுக்கும் முன்னோடியாக வாழ்ந்தாங்க. எப்ப அல்லாஹு தஆலா ரிசாலத்தை நுபுவத்தை கொடுத்தானோ, எப்ப இந்த ரிசாலத்தையும் நுபுவத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எத்தி வைக்க போனாங்களோ அன்றையில இருந்துதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அவங்களோட லைஃப்ல முதன் முதலாவது அவங்க முகம் கொடுத்த எதிர்ப்பு இஸ்லாத்துக்காக. தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, தனிப்பட்ட ரீதியில யாருக்கும் இவரோட எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அளவுக்கு சாந்தமான குணத்தோட இருந்தவங்க தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபுவத்துக்கு பின்னால தான் அவ்வளவு பிரச்சனைகளையும் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாத்துக்காகவும் அவ்வளவு பிரச்சனைகளையும் சுமந்து கொள்றாங்க. வாயால அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று புகழ்ந்தவங்க 40 வருஷமாக இப்படி புகழ்ந்தவங்க திடீரென்று அடுத்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை பார்த்து தூற்றாங்க. எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்காக பொறுத்து கொள்றாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு கட்டத்திலையும் தோள் கொடுத்தாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்சதை போல உலக வரலாற்றில் உலகத்தினுடைய ஹிஸ்டரியில யாராலையும் யாரும் இது போல நேசிக்கப்பட்டில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் நேசிச்ச மாதிரி ரோம் பாரசீகமாக இருக்கட்டும், யாரும் யாரையும் இந்த அளவு நேசிச்சது கிடையாது. அந்த அளவு நேசம் எதிர்நாட்டு படைத்தளபதிகள் கூட எதிர்நாட்டு சாம்ராஜ்யங்களுடைய
அரசர்மார்கள் கூட வியந்து போறாங்க. இந்த அளவுக்கு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சஹாபாக்கள் இப்படியும் நேசிக்கிறாங்களா? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்க? ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு தூக்கு மரத்தில் ஏற்றப்பட போறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு பிடிபட்டு மக்காவில் இருக்கிறாரு. ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அப்படியே கழுமரத்தில் தூக்கிலிட போறாங்க. ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல அபு சுஃபியான் கேட்கிறாரு, ஹுபைபே நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்றோம், உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம், நீங்க சந்தோஷமா உங்களோட குடும்பத்தோட உங்களோட மனைவி மக்களோட உங்களோட குழந்தை குட்டிகளோட நீங்க சந்தோஷமா இருவீங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள தூக்குல போடுவோமே என்று அபு சுஃபியான் கேட்ட நேரம் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அபு சுஃபியானே விளங்கிக் கொள்ளோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மதீனாவில் இருந்து மக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த இடத்துல தூக்குல போடுறது இரண்டாவது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த இடத்துல இருந்து கொண்டே அவரது காலில் ஒரு முள்ளு தைக்கிறதா இருந்தாலும் அதையும் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலில் முள்ளு குத்துறதை விட ஏண்ட தலையில என்னுடைய கழுத்துல உன்னுடைய தூக்கு கயிறு ஏறுறது எனக்கு நல்லம், அந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நான் நேசிக்கிறேன், அவங்களோட காலில் ஒரு சுட்டு முள்ளு குத்துறதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு நேசத்தை வெளிப்படுத்தினான். ஆச்சரியப்படுறாங்க, சுபஹானல்லாஹ், இப்படியும் ஒரு மனிதனால நேசிக்க முடியுமா? ரபீஅத் இப்னு கஅப் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு இரவு தங்கினேன். நான் தங்கி போட்டு நான் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வுது செய்யறதுக்காக வேண்டி தண்ணியை ரெடி பண்ணி வச்சேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்துல கேட்டாங்க, ரபியா சல், என்ன சரி கேளுங்க, நான் உங்களுக்கு துஆ செய்யறேன். ரபீஅத் இப்னு கஅப் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி, வாலிபர்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு வாலிப சஹாபி, இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல. ரபீஅத் இப்னு கஅப் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பேச போயிட்டு பொன் பார்க்க போயிட்டு கல்யாண செய்தியும் இன்னும் சரி வரல. இந்த நிலைமையில தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரபியா சல், என்ன சரி கேளுங்க, நான் உங்களுக்கு துவா செய்யறேன். இப்ப ரபீஅத் இப்னு கஅப் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், யா ரசூலல்லாஹ், பொன் கிடைக்கதில்ல யா ரசூலல்லாஹ், கல்யாண விஷயம் சரி வரல யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்களே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல, யா ரசூலல்லாஹ் எனக்கு என்ன தெரியுமா வேணும், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ் சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும், அதுக்கு துஆ செய்யுங்க, சுவர்க்கத்திலையும் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கணும், அதுக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியா சரி, நீங்க கேட்கறது நடக்கட்டும், நீங்க எதை கேட்குறீங்களோ அது நடக்கட்டும், நீங்க வேற என்ன சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு துஆ செய்யறேன், வேற என்ன சரி பிரச்சனைகள், வேற என்ன சரி தேவைகள் இருந்தா ரபியா சொல்லுங்க, அதுக்காக நான் துஆ செய்யறேன், நீங்க முதலாவது கேட்டது கிடைக்கும். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வேற எதுவுமே வேணும், அதுதான் வேணும், எனக்கு உங்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும், அது மட்டும் போதும் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ரபீஅத் இப்னு கஅப் வாலிப ஸஹாபி. அன்புக்குரியவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னா இது எங்களுக்கு விளங்கல, உணர்வு, இது ஒரு ஃபீலிங். அன்புக்குரியவங்களே, சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் உம்மார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சதை போல. ஏனென்றா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏன் நாங்கள் நேசிக்கணும் என்றா, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில பதிவு செய்யக்கூடிய ரிவாயத், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன
أحب إليه من والده وولده والناس أجمعين உங்கள் ஒருத்தர் உங்களோட உம்மா பாப்பாவை விட உங்களோட பேரண்ட்ஸை விட உங்களோட பிள்ளைகளை விட ஏனைய எல்லா மக்களை விடவும் என்ன நேசம் கொள்ளாத வரைக்கும் உங்களில் ஒருத்தர் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது. உங்களோட எல்லா நேசத்துக்கும் முதல்ல என்னுடைய நேசம் இருந்தால் நீங்கள் பரிபூர்ணமான முஃமின் என்ற கருத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நுக்குரியவங்களே, எங்களோட ஒவ்வொருத்தருடைய கல்புலையும் நாங்கள்லாம் மனிதர்கள். யாரோ ஒரு மனிதருடைய நேசம் எங்களோட உள்ளத்தில் இருக்கும். என்ன புள்ளாண்டா, என குசுறு, அது ஒரு மனிதனாகவோ அல்லது அது ஒரு சொத்தாகவோ அல்லது அது ஒரு பொருளாகவோ, எனக்கு ஏண்ட வாகனம் என்றா எனக்கு அதுதான் முதலிடம், எனக்கு ஏண்ட ஏண்ட பிஸ்னஸ் என்றா அதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு என்னுடைய என்னுடைய இப்படி ஆபீஸ் ஏண்ட சல்லி என்னுடைய தோட்டம் எனக்கு ஏண்ட வீடு என்றா, ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் பெருசா இருக்கும் உள்ளத்தில் எப்பையும் அதே யோசனை தான். அன்புக்குரியவங்களே, அந்த இடத்தை ரெண்டாவதாக ஆக்கி அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தால்தான் பரிபூரணமான முஃமின் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்ய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னையன்புக்குரியவர்களே, சஹாபா பெண்மணிகளும் சுபஹானல்லாஹ், உஹதுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உஹதுடைய யுத்தத்தில் 1000 முஸ்லிம்கள் 3000 எதிரிகளோட 3000 எதிரிகளோட 1000 முஸ்லிம்கள் வந்ததுலையும் 300 பேர் காரணம் சொல்லி திரும்பிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் முனாஃபிக்கங்களுடைய தலைவன் வந்த 1000 முஸ்லிம்களை 300 பேருடைய மனசை மாற்றி கொண்டு போயிட்டான். 700 முஸ்லிம்கள் 3000 எதிரிகளோட மோதி கொண்டிருக்கக்கூடிய உஹதுடைய கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 56வது வயது ஹிஜ்ரி 3 உஹதுடைய யுத்தத்தில் முதல் கட்டம் முஸ்லிம்கள் முன்னேறி கொண்டு போறாங்க. வெற்றி முஸ்லிம்களுடைய பக்கத்தில் இருக்குது. அந்த அம்பெரியும் வீரர்கள் செய்த தவறினால காஃபிர்கள் முஸ்லிம்களை ரெண்டு பக்கத்தாலையும் வட்ட பண்ணி முஸ்லிம்கள் நடுவில் மாட்டிக்கொள்றாங்க. நிறைய சேதம் முஸ்லிம்களுக்கு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டுட்டாங்க என்றொரு செய்தி உஹதுடைய யுத்த காலத்தில் பரவ ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் மௌத்தாமே, ரசூலுல்லாஹ் கொலை செஞ்சிட்டாங்களாமே என்ற செய்தி கேட்டதோடு நிறைய சஹாபாக்கள் அப்படியே ஃபெடப்பாவே, நாங்கள் என்ன செய்யறது, சரண்டர் ஆகிடுவோமா, மதீனாவுக்கு போயிட்டுருவோமா என்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி மதீனாவுக்கும் போயிட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்களா. இவ்வளோத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்து 3வது வருஷம்தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்களாம் என்ற செய்தியோட முழு மதீனாவும் ஒரு கவலையோட ரோட் நடுக வந்துட்டாங்க. இங்கே உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் மதீனா உள்ளுக்கு போகிற நேரம் முழு மதீனாவுடைய பெண்களும் ரோடுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்தி என்ன என்றதை விளங்குறதுக்காக வேண்டி ஹம்னா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு, அதாவது உஹதுடைய யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்ட முக்கியமான ஒரு சஹாபி தான் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அவங்கள தங்கச்சிட மகள் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவிட்டாங்க என்ற ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சது, அது உண்மையா சொல்லுங்களே, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா என்று சொல்லும் பொழுது ஒரு சஹாபி சொன்னாரு, ஹம்னாவே உங்களோட மாப்பிள்ள முஸ்அத் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு உங்களோட மாப்பிள்ள கொலை செய்யப்பட்டுட்டாரு. ஒரு பெண்ணிடத்துல ஒரு மனைவி இடத்துல திடீரென்று வந்து உங்களோட மாப்பிள்ள மௌத்தண்டா, அது எந்த அளவு அதிர்ச்சியை கொடுக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். திடீரென்று உன்னோட மாப்பிள்ள மௌத்தண்டா, எந்த அளவு அதிர்ச்சிக்குள்ளாகி தடமாறி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பா என்றது. ஹம்னா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு தடமாறல. ஏன் தடமாறலன்னா அவட பிரச்சனை இப்ப
ரசூலுல்லாஹ் மௌத்து என்று வந்த செய்தி உண்மையா பொய்யா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்களா மௌத்தாவிட்டாங்களா? எனக்கு இப்ப அதுதான் வேணும். மாப்புல மௌத்து இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். அந்த செய்திய ஒரு பக்கத்துக்கு வைங்க. முதலாவது எனக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா ஹயாத்தா, அதை மட்டும் சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு சஹாபி சொன்னார், ஹம்னா உங்கட நானா அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் கொலை செய்யப்பட்டுட்டாரு தெரியுமா? அதையும் ஒரு பக்கம் தூக்கி வைங்க. எனக்கு முதலாவது சொல்லுங்க, என்னுடைய அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர் ஹயாத்தோடு இருக்கிறாரா என்றதை மட்டும் சரி சொல்லுங்களே. எனக்கு மூணாவது ஒருத்தர் வந்தாரு, ஹம்னா என்ன தெரியுமா, உங்களோட தாய் மாமா ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு அவருடைய வயிறு அப்படி கிழிக்கப்பட்டு அவருடைய ஈரல் எடுத்து சப்பி துப்பப்பட்டிருக்கிறது. ஹம்னா சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கவலைதான், அந்த கவலை எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன். முதலாவது சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்களே. எனக்கு என் மாப்பிள்ளோட செய்தி எனக்கு தேவையில்ல, என் நானோட மௌத்து இருக்கட்டும், மாமா மௌத்து எல்லாம் ஒரு பக்கம் வச்சு போட்டு எனக்கு முதலாவது சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சொல்லப்படுவது, ஹம்னாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரசூலுல்லாஹ்வை காட்டுங்க, ஹயாத்தோடு இருக்கிறாங்க என்ற செய்தி மட்டும் போதாது, கண்ணால நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை காட்டுங்க. இதே உஹதில இருந்து இன்னொரு பெண்மணி, தீனார் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி ஓடோடி வாரா, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்துச்சு சொல்லப்படுது. பெண்ணே உங்களோட வாப்ப மௌத்து இன்னாலில்லா வைங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பெண்ணே மாப்பிள்ள மௌத்து சரி இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பெண்ணே உங்களோட சகோதரன் மௌத்து, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அதை மட்டும் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அப்படியா, எனக்கு முதலாவது ரசூலுல்லாஹ்வை காட்டுங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து போட்டு அந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொன்னா, யா ரசூலுல்லாஹ் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்த பிறகு எனக்கு என்ன முசீபத்து வந்தாலும் எல்லாம் சிம்பிள் யா ரசூலுல்லாஹ். என்ன வாப்புல மௌத்து, என்ன வாப்ப மௌத்து, என்ன சகோதரர் மௌத்து, நீங்க ஹயாத்தோடு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்த சந்தோஷத்துக்கு பின்னால என்னன்னா எங்களுக்கு வந்த செய்தி நீங்க மௌத்துண்டு. எனவே நீங்க ஹயாத்தோடு இருக்க யாரு மௌத்தாவினா எனக்கு என்ன? குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலுல்லாஹ். உங்களை பார்த்த பிறகு மத்த முசீபத்தெல்லாம் வெரி சிம்பிள் யா ரசூலுல்லாஹ் என்று தீனார் கோத்திரத்தை சேர்ந்த பொம்பளை சொல்றா. அன்புக்குரியவங்களே, சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை, சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உம்மா வராங்க. நபி அவங்க சொன்னாங்க, வரட்டும், கிட்ட வரட்டும், விடுங்க. கிட்ட வந்ததுக்கு பின்னால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. ஏன் ஆறுதல் அண்டா? அந்த தாயுடைய ஒரு மகன் உஹதுடைய ஷஹீதாக, உஹதுடைய சுஹதாக்கள் ஒருவராக கொலை செய்யப்பட்டவர் சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு நம்முடைய தம்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னா, யா ரசூலுல்லாஹ் நீங்க ஹயாத்தோடு இருக்கிறீங்க தானே, அல்ஹம்துலில்லாஹ், அது போதும், எந்த புள்ள மௌத்து பிரச்சனை இல்லை, வேற யாரு மௌத்தாவினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க ஹயாத்தோடு இருக்கிறீங்க தானே யா ரசூலுல்லாஹ் என்று அந்த பெண் திருப்தி பட்டுக்கொள்றோம். அன்புக்குரியவங்களே, உஹதுடைய யுத்த காலத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்ததில் முழு உடம்புலையும் 35 அல்லது 39 காயங்கள். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி வரக்கூடிய அம்புகளை அவங்களோட பொடியை கொடுத்து, யா ரசூலுல்லாஹ் நீங்க பின்னுக்கிறீங்க, நான் தான் உங்களோட கேடயம் என்றயனால் என்று சொல்லி தன்னுடைய பொடியை கொடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அம்புகளையும் தன்னுடைய உடம்பால் எதிர்கொண்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்த களம் தடுமாறும் பொழுது, உஹதுடைய யுத்த களத்தில் ரெண்டு பக்கத்திலையும் காஃபிர்கள் வந்து முற்றுகையிடும் பொழுது தடுமாறின தடுமாட்டத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 9 சஹாபாக்களோட தனிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி உம்மு அன்மாரா ரழியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பொம்புல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வலதுல பார்க்கிறேன் உம்மு அன்மாரா என்ன பாதுகாக்கிறடியா இருக்கிறாங்க, நான் முன்னுக்கு பார்க்கிறேன் உம்மு அன்மாரா முன்னுக்கும் இருக்கிறான், பின்னுக்கு திரும்பினான் நாலு பக்கத்திலையும் என்ன சுத்தி சுத்தி பாதுகாத்தா உம்மு அன்மாரா. ஒரு பொம்புல சஹாபி உஹதுடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தா உம்மு அன்மாரா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கட கை அப்படி தொங்கி கொண்டிருக்கிறது வெட்டப்பட்ட நிலையில. உம்மு அன்மாராவே ஏன் இது யா ரசூலல்லாஹ், எனக்கு ஸ்வர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் யா ரசூலல்லாஹ், இதுதான் எனக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு அன்மாராவே நீங்க மட்டும் இல்ல உங்களோட முழு குடும்பமும் இன்ஷா அல்லாஹ் ஸ்வர்க்கத்தில் என்னோட தான் இருப்பீங்க என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அன்மாரா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்றாங்க. அதுக்கு பின்னால நீண்ட காலம் ஹயாத்தோடு இருந்தாங்க. யமாமாவுடைய யுத்தத்துக்கு பின்னாலதான் உம்மு அன்மாரா ரழியல்லாஹு அன்ஹா மௌத்தாவுறாங்க. அதுவரைக்கும் வெட்டப்பட்ட கை அதே நிலையில தொங்கிக் கொண்டிருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூட உடல்ல. இது ரசூலுல்லாஹ் பாதுகாத்த கை, இது ரசூலுல்லாஹ் பாதுகாத்த காயம். அந்த நினைவுகளோடையே நான் வாழ்ந்துட்டு மௌத்தா போறேனே, இதுக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் செய்ய வானமே என்று சொல்லி உம்மு அன்மாரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அன்புக்குரியவங்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ, மனிதர்களுக்கு சொல்லுங்க, ஏ மனிதர்களே நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிற ஆக்களாக இருந்தா ஒரு வேளை செய்யுங்க, ஃபத்தபிஊனீ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுமாறு அல்லாஹ்வோட ஆர்டர், யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க ஃபத்தபிஊனீ, என்னைய ஃபாலோ பண்ணுங்க, நீங்க அல்லாஹ்வ விரும்புறாக்களாக இருந்தா என்னைய ஃபாலோ பண்ணுங்க, ஃபத்தபிஊனீ, நீங்க என்னைய ஃபாலோ பண்ணினா யஹ்பிபுக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறது மட்டும் இல்ல, வயகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்றதாக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, எங்கட துன்யாவை கொஞ்சம் நாங்க விளங்குவோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வயசு இருக்குது, 24 என்றும் 18 என்றும் 50 என்றும் 45 என்றும். அன்புக்குரியவங்களே, இந்த வயது இருக்குது தானே, இந்த வயது எங்கட உண்மையான வயசு கிடையாது, எங்கட ரூஹினுடைய வயசு கிடையாது. ரூஹுக்கு லட்சக்கணக்கான வயசு, எங்கட ரூஹுகள் ஆலமுல் அர்வாஹல லட்சக்கணக்கான வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆலமுல் அர்வாஹல இருந்து போட்டு இந்த ரூஹ் ஒரு பயணம் செய்யுது. இது உம்மட வௌத்திலிருந்து தாயுடைய கருவறையில இருந்து கபுரறை வரைக்கும் தரப்பட்டதுதான் இந்த உடம்பு. கருவறையில இருந்து கபுரறை வரைக்கும் தரப்பட்டதுதான் இந்த உடம்பு. நானும் நீங்களும் சொல்ற வயசு இந்த பொடிக்குரியது, எங்கட ஆன்மாவுக்குரிய வயசு அல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்கள். வாலிபர்களே, எங்கட உலகத்தை கொஞ்சம் நாங்க விளங்குவோம், இது ஒரு பிரயாணம், இது ஒரு பிரயாணம், இது ஒரு ஜேர்னி, இது ஒரு பயணம், வாழ்க்கை பயணம். முதலாவது எங்கிருந்தோம், ஆலமுல் அர்வாஹல இருந்தோம், எவ்வளவு காலம் இருந்தோம், ஆலமுல் அர்வாஹல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆலமுல் அர்வாஹல இருந்து போட்டு வாழ்க்கையினுடைய இரண்டாவது கட்டத்தை நோக்கி அல்லாஹ் அனுப்பினான். ஆலமுல் அர்வாஹல இருந்து அல்லாஹு தஆலா எங்கட தாய் பிரெக்னன்ட் ஆவிற நேரம் அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹல இருந்து ரூஹுகள்ல ஒரு ரூஹ பொறக்கி உம்மட கருவறைக்கு அல்லாஹ் அனுப்பினான். அங்கிருந்து இங்க வந்தோம், ஆலமுல் அர்வாஹல இருந்து தாயுடைய கருவறைக்கு வந்தோம். அங்க ஒரு குறிப்பிட்ட 8-9-10 மாசங்கள் உம்மட கருவறையில் இருந்தோம். ஆலமுல் அர்வாஹல இருந்த செய்தியும் எங்களுக்கு தெரியும், ஞாபகம் இல்லை. உம்மட கருவறையில இருந்ததும் எங்களுக்கு தெரியா, அதெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்ன எங்களுக்கு விளக்கம் இல்லை. அந்த உம்மட கருவறையில இருந்து முதலாவது ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது தாயுடைய கருவறை, அங்கிருந்து துன்யாவுக்கு வந்திருக்கிறோம். மூணாவது இடம் துன்யாவுல கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருவோம், நாலாவது கட்டத்துக்கு போயிட்டுருவோம். நாலாவது கட்டம் என்ன, அது கபர்.
எல்லாரும் போகணும். அங்க நாலாவது கட்டத்துக்கு போனா எங்கட கதை முடியறது இல்ல, அதோட நாங்க வந்து ஃப்ரீஸ் ஆவிறது இல்ல. நாலாவது கட்டத்திலையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலம் எங்களை வெற்றி போட்டு அங்கிருந்து அஞ்சாவது கட்டத்துக்கு அல்லாஹ் எங்களை நகர்த்துவான். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து அல்லாஹ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறான். கபர்ல இருந்து நாலாவது கட்டத்திலிருந்து அஞ்சாவது கட்டத்தை நோக்கிய நகர்வு அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்துல முழு கோடி மக்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பான். இது ஒரு லைஃப் ஜேர்னி, யூ டர்ன் பண்ணி திரும்பி வர முடியாத ஒற்றை வழி பயணம்தான். ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து ஸ்வர்க்கம் வரைக்கும், கருவறை முதல் கபரறை வரை அல்ல, ஆலமுல் அர்வாஹ் முதல் ஸ்வர்க்கம் வரைக்கும் உண்டான மிக நீண்டதொரு பயணம். அந்த மிக நீண்ட பயணத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த பொடி தரப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த கண்ணும் காதும் மூக்கும் இந்த புத்தியும் ஆறு அறிவும் இந்த உடம்பும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த லாங் ஜேர்னில குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்ப கபர்ல இருந்து முழு கோடி மக்களையும் அல்லாஹ் எழுப்புவான். மஹ்ஷர்ல அதோட எல்லாம் முடிஞ்சு போறதா என்றா அங்கேயும் முடிஞ்சு போறது கிடையாது. மஹ்ஷர் அஞ்சாவது கட்டம், எங்கட சஃபர்ல எங்கட பயணத்தினுடைய ஐந்தாவது கட்டம். முதலாவது ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது சாயுடைய கருவறை, மூணாவது துன்யா, நாலாவது கபரு, அஞ்சாவது மஹ்ஷர் மைதானம். அங்கிருந்து கொண்டு இந்த பயணத்தினுடைய கடைசி கடைசி ஸ்டேஜ் அடைறதுக்குண்டான ஒரு வழி, எல்லாரும் முழு கோடி மக்களும் மஹ்ஷர்ல இருந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் ஊடாகத்தான் எங்கட ஆறாவது இடத்துக்கு போயிட்டு சேரணும். ஆறாவது இடம் தான், ஏழாவது என்றொரு இடம் இல்ல, ஆறோட எங்கட ஜேர்னி முடியுது. ஆறாவது கட்டத்தோட எங்கட பயணம் க்ளோஸ் முடிஞ்சிருச்சுது. மஹ்ஷருடைய மைதானத்திலிருந்து சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி சில பேர் மின்னல் வேகத்துல, சில பேர் தொத்தி தொத்தி தவண்டு தவண்டு எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் கடந்து போயிட்டோம் என்றா சுவர்க்கம், தடமாறி கீழே உழுந்தோம் என்றா நரகம். இந்த வாழ்க்கை பயணத்துல துன்யால கொஞ்ச கால வாழ்க்கை. எனவே இஸ்லாம் இரவுகளே, வாலிபர்களே, நவீனத்துக்கு அடிமையாகிடவானும், நவீனத்துக்கு அடிமையாகிடவானும், ஃபேஷனுக்கு பின்னால அடிமையாகிடவானும், துன்யாவுடைய அனாச்சாரங்கள் இதெல்லாம் கவர்ச்சியா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், இதுக்கு பின்னால ஏமாந்திடவானம். ஏனண்டா ஞாபகம் இருக்கட்டும், இது ஒரு ஒற்றை வழி பயணம், திரும்பி ரிட்டர்ன் போறதில்ல. அப்படியே போனா கபரு, அங்கிருந்து அங்கால போனா மஹ்ஷர், அங்கிருந்து போக வேண்டிய இடம் அது சொர்க்கம் அல்லது நரகம், சொர்க்கமா நரகமா என்றதுக்கு முன்னால மஹ்ஷர்ல இருந்து அஞ்சாவது கட்டத்திலிருந்து ஆறாவது கட்டத்தை நோக்கி போற அந்த ரோடு இருக்குது, அது வெரி டேஞ்சர். உம்மட வௌத்திலிருந்து துன்யாக்கு வந்தது அதொன்றும் கஷ்டம் இல்லை. உம்மதான் கஷ்டப்பட்ட, நாங்க கஷ்டப்படலை. மௌச்சாவி கபருக்கு போனோம், கபர்ல இருந்து மஹ்ஷருக்கு, இது எல்லாத்தையும் விட கஷ்டமான ஒன்றுதான். அங்க ரியலா நாங்க நடந்து போகணும், அங்க நடந்து போகணும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினூடாக கீழே உளுந்தோம் என்றா 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட நரக நெருப்பு இதுல உளுந்துடாம கோடி மக்களும் நடந்து போகும் பொழுது ஸ்வர்க்கத்தை போய் தடைஞ்சிடணும். எனவே அன்புக்குரியவங்கள், இந்த குறிப்பிட்ட காலத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எடுப்போம். ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌச்சாவினதோட அவங்களுக்கு சரியான கஷ்டம். எங்க பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட நினைப்பாகவே இருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச இடம், ரசூலுல்லாஹ் வுது செஞ்ச இடம், ரசூலுல்லாஹ் சாஞ்சு கொண்டிருந்த இடம், ரசூலுல்லாஹோட போன இடம் என்று சொல்லி சரியான கஷ்டம். அவங்கட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண இயலாது. போனாங்க ஷாமுக்கு. ஷாம்ல ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கனவுல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து ஹஜர்ச்சனாயா பிலால், பிலாலே மறந்துட்டீங்களா என்ற கனவுல திடுக்கிட்டு எழுப்பினவங்க தான் ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. ஏங்கி ஏங்கி அழுது போட்டு இரவோடு இரவாக மதீனாவுக்கு வந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரௌலா ஷரீஃபுக்கு வந்து மிச்ச நேரம் தேம்பி தேம்பி அழுது
அழுகுறாங்க. ஹசரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, யா பிலாலே நீங்க உங்களை பார்த்ததோட எங்களுக்கு எங்க அப்பட ஞாபகம் வருது, ரசூலுல்லாஹுடைய ஞாபகம் வருவது. நீங்க கொஞ்சம் அதான் சொல்லுங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில நீங்க அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களே. ஹசரத் பிலால் மறுக்கிறாங்க. கண்டிப்பான வேண்டுகோள் ஏலாத மட்டுக்கும் ஹசரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எந்த இடத்திலிருந்து அதான் சொல்லுவாங்களோ ஹசரத் பிலால் ஏறுறாங்க. ஏறினா அவங்களோட கண்கள் எல்லாம் குளமாகுது. ரசூலுல்லாஹுடைய நினைப்பு வந்துருச்சு. கஷ்டப்பட்டு அதான் சொல்றாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொல்லும் பொழுது ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தூண்ல சாஞ்சு கொண்டிருப்பாங்களோ அந்த தூணை நோக்கி கையை காட்டி ரசூலுல்லாஹ் இங்கினைக்கு தானே இருப்பாங்க என்ற உணர்வு கவலை தாங்க இல்லாம ஹசரத் பிலால் அப்படியே மயங்கி விடுவாங்க. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் உயிருக்கு மேல நேசிச்சாங்க. அல்லாஹ் எங்களுக்கு சொல்றது, மக்களே உங்களுக்கு நான் வேணுமா, உங்களுக்கு என்ற சுவர்க்கம் வேணுமா, உங்களுக்கு என்ற ரஹமத்து வேணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக செய்வோம், அல்லாஹ் ஒரு நாளும் வீண் போக வைக்க மாட்டான். இஹ்லாஸான நல்ல எண்ணங்களோட செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது எங்கட கண் முன்னால, அது எங்கட கையுட்டு போனாலும் அது எங்கட கண் முன்னால எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காட்டியும். இஹ்லாஸோட செய்யப்பட்டது எப்பையும் எங்கட கைக்கு கிடைக்கும். இஹ்லாஸோட ஆரம்பிச்சது எப்பையும் எந்த கைக்கு வந்தாகும். அது என்னுடைய மீசானுக்கு வந்தாகும். ஒரு நாளும் வீண் போரில் இன்கேஸ் நான் மௌத்தாவினாலும் கூட என் மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் என்னுடைய மன தூய்மையோட ஆரம்பிக்கப்பட்டத அல்லாஹ் ஒரு நாளும் வீணடிக்கிறதில்லை. இணை அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துவது ஏழுமான முட்டும் சலவாத்துகள் கவுண்ட் பண்ணுவோம். அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கையை முழுமையாக படிப்போம். நான் என்ன உலகத்தில் உலக வரலாற்றில் ரசூலுல்லாஹுடைய சீரா பாதுகாக்கப்பட்ட மாதிரி எந்த அரசனுடைய வரலாறும் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடியில எத்தின முடி பழுத்து இருந்துச்சு. சில நேரம் ஏண்ட ஏண்ட தலையில ஏண்ட தாடியில எத்தின முடி பழுத்திருக்குதுன்றது பக்கத்துல படுக்கிற மனைவிக்கு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா ரசூலுல்லாஹுடைய தாடியில எத்தின முடி பழுத்த முடி, தலையில எத்தின முடி பழுத்த முடி என்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஸ்டரிய அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே மூணு விஷயம் செய்வோம். முதலாவது, ஏழுமான மட்டும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வரலாற்றையும் இயன்றளவு ரசூலுல்லாஹுடைய சீராவை முழுமையாக படிப்போம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்களை இயன்ற அளவு பின்பற்றுவோம். எனவே நபியுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவோம். கடைசியாக ஒன்றே ஒன்று சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஜும்ஆவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தான், வெள்ளிக்கிழமை நாள் ஜும்ஆவுடைய தினம், மலக்குமார்கள் ஜும்ஆவுடைய மஸ்ஜிதினுடைய ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் வந்து கொண்டோ ஜும்ஆவுக்கு வரக்கூடிய மக்களுடைய பெயர் லிஸ்ட் எடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வரக்கூடிய எவர்களுடைய பெயரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இடம் பெறாது. தவவ் சுஹஃபஹும், இமாம் மிம்பருக்கு ஏறிட்டாரண்டா மலக்குமார்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடுவாங்க. அதை முடிஞ்சிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் க்ளோஸ். அதுக்கு பின்னால யாரு வந்தாலும் அவங்க ஜுமாவுக்கு வந்ததாக பெயர் எழுதிருக்க மாட்டாங்க. இதைத்தான் கொண்டு போய்த்து காட்டுவாங்க, யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல ஜுமாவுக்கு வந்தவங்க. எனவே இன்றைய ஜுமாவில் இருந்து ஒரே ஒரு மாற்றமாக சார் எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாக்கள் இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால நேர காலத்தோட ஜுமாவுக்கு வருவோம். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்கள் அத்துணையும் அல்லாஹு தாலா மன்னித்து மறைத்து வைப்பானா.